ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டே டூ ஆஃப் மூணார். ஸோ காலையில் குழந்தைங்க எழுந்த உடனே சுட சுட டீ கொடுத்தாங்க. ஸோ டீயும் பிஸ்கெட்டும் குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆதியா வந்து நிறைய பூச்செடி இருந்ததில்ல, நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து அங்கேருந்து ஒரு பூ எடுத்துகிட்டு வந்து, அம்மா ஐ லவ் யூ, குட் மார்னிங் சொன்னே, இட் மேட் மை டே. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆதியா வந்து அவளோட அன்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதில். அவங்க அப்பாவுக்கும் சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் குளித்து ரெடி ஆகிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் தங்கியிருந்த இடத்துலையே நாங்கள் ஆர்டர் பண்ணதால் அவங்களே சமைச்சிட்டாங்க. இப்போ வேனில் கிளம்பிட்டோம். எங்களோட டிரைவர் அண்ணா வந்து பாட்டெல்லாம் வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க. மூணார் கிளைமேட்டுக்கும் அந்த பாட்டும் சூப்பராக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த இடம் தான் இந்த ஜிப்லைன். இது வந்து ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு, பட் உண்மையாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவ்வளோ பயம் கிடையாது. எனக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சுன்னு தெரில, எல்லோரும் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே ஜிப்லைனில் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அண்ட் நாங்கள் வந்து ட்ரோன் ஷாட்டுக்கும் கேட்டிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து மெமரபுளாக வச்சுக்கிறதுக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் கொஞ்சம் பயம் இருந்தது, பட் போக போக வந்து இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ கண்டிப்பாக மூணார் போனீங்கன்னா இந்த ஜிப்லைனுக்கு போங்க. நிறைய இடத்துல இருக்குது, பட் நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம். அண்ட் ஃபேமிலியாக போகணும் அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் கிட் போகணும் அப்படின்னா அதுக்குமே அவங்க ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சேரில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, உங்கள் கூடயே ஒருத்தங்களும் இருப்பாங்க பின்னாடி. இப்போ நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். நான், ஆதியா அண்ட் மாமா வந்து அடுத்தது சேரில் போகிறோம். ஸோ அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, நம்ம அங்கே போய் தண்ணியில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னதுனால பேபிஸ் எல்லோரும் பயங்கர எக்ஸைட்டட். ஆதியா வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. என்னை விட ஆதியாவுக்கு வந்து பயம் வந்து சுத்தமாக இல்லை. நான் கூட கொஞ்சம் பயந்தேன். ஆதியா வந்து அம்மா கமான் லெட்ஸ் டூ இட்டுன்னு ரொம்ப தில்லாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக குழந்தைங்க கிட்டேருந்து நம்மளும் நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குதுன்னு புரிஞ்சுதுங்க. ஸோ இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் மூணாருக்கு வந்து ஒரு நாலு நாள் ட்ரிப்பாக தான் போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணுங்கள். நான் என்னோட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் அந்த வாட்டர் ஃபால். ஸோ எல்லாருமே வந்துட்டு காவலுக்கு மூணு பேர் நிற்பாங்க. ஒரு குழந்தை ஒருவேளை வலிக்கிட்டு தண்ணியில் போச்சுன்னா கூட அடுத்த இடத்துங்க பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி வந்து பயங்கர சில்லுன்னு இருந்தது, பட் குழந்தைங்க எப்படி அதில் குளித்தாங்கன்னே தெரில. எங்கள் ஆதியாலாம் வந்து பயங்கர ஆட்டம் தண்ணியில். லக்கிலி நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் எப்போவுமே கையில் வச்சுட்டு தான் ட்ராவல் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கக்காவோ பிளான்ட். இது வந்து நிறைய இடத்துல இருந்தது. இதுலேருந்து தான் சாக்லேட் தயாரிக்கிறாங்க. இந்த வாட்டர் ஃபால் கிட்டேயே ஒரு சின்ன ஒரு கடை இருக்குது. அங்கே இளநி இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் எல்லாருமே ஈட்டரிஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தது ஒரு ஷவர்மா கடை, பட் அந்த கடை வந்து டேக் அவே அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டல் அல் புகாரி. ஸோ செம்ம கூட்டவங்க. நல்ல வேலை லக்கிலி நாங்கள் கரெக்டான டைமுக்கு வந்ததுனால எங்களுக்கு போன உடனே உட்கார இடம் கிடச்சிது. என்ட்ரன்ஸ்லேயே குழந்தைங்களை கவர்றதுக்கு எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது. சாக்லேட்லேருந்து சிப்ஸ்லேருந்து எல்லாமே இருந்தது. பட் எங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து அங்கேயே ஸ்டக்காகி நின்றுட்டாங்க. இல்லை சாப்பிட்டா தான் வாங்கி தருவோன்னு சொன்னதுனால ஸோ எல்லோரும் சாப்பிட வந்துட்டாங்க. பயங்கர கூட்டம், சாப்பாடுமே சூப்பராக இருந்தது. நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறமா பரோட்டா, அப்புறம் பிரியாணி, குழந்தைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்னு நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் பெரும்பாலும் பரோட்டா மட்டும்தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சோடனே எதிர்த்தாப்பில் பார்த்தோன்னே ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருந்தது. உடனே நான் பாஞ்சிட்டேங்க. உள்ளே போயிட்டு எனக்கு பிடிச்ச டேட்ஸ் அப்புறமா லம்புட்டான்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஒரு பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பட் கூகுள் மேப் வந்து எங்களை தப்பாக டைரெக்ட் பண்ணிடுச்சு, இல்லை நாங்கள் தப்பாக போட்டோமான்னு தெரியல. நாங்கள் போகணுன்னு நினைக்கிற பார்க்குக்கு போகாமல் இது ஏதோ ஒரு கார்டனுக்கு வந்துட்டோம். பட் பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு என்ன தெரிய போகுது, எங்கே இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கார்டனையும் சுற்றி வந்துட்டோம். இதுக்கு என்ட்ரி ஃபீ ஒரு ஆளுக்கு 25 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் போரிங் தான். பட் ஒருவேளை நீங்கள் உங்கள் குழந்தைங்க வந்து பாட்டனியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது மாதிரி பேர்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பார்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே சும்மா கொஞ்சம் நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அந்த இந்த கார்டன் வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பு தான் நாங்கள் பண்ணதில்.
அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து செம்ம சூப்பராக இருந்தது, செம்ம சில்லுன்னு இருந்தது. மூணாரே வந்து ஆன் த ஹோல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இது வரைக்கும் நீங்கள் போகலன்னா கண்டிப்பாக போங்க. எனக்கு இன்னொரு வாட்டி சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக மூணார் போவேன். அண்ட் இப்போ வந்து போட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது போட்டிங்க்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டைமிங் வந்து பத்தாது, போட்டிங் வந்து 5:30 க்ளோஸ் ஆகிடும்னு சொன்னதுனால இந்த எலஃபண்ட் ஏரியாவுக்கு வந்தோம். இங்கே பார்த்தா அதுக்கு மேலே பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. இங்கே வந்து எலஃபண்ட்டுக்கு நம்ம பைனாப்பிள் வந்து ஊட்டலாம், இந்த எலஃபண்ட் மேலே உட்காந்தும் போகலாம், பட் இதுக்குமே எங்களால் போக முடியல, ஏன்னா பயங்கரமாக மழை வந்துருச்சு. இதுதான் அந்த டேம் போட்டிங்கோட இடம். நாங்கள் போய் கேட்கும்போது டிக்கெட்ஸ் எல்லாமே முடிஞ்சுது அண்ட் டைமிங்குமே க்ளோஸ் ஆக போகுது, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருந்த இன்னொரு ஒரு ப்ளே ஏரியாவுக்கு போனோம். கிட்ஸ் எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தது என்ன அப்படின்னா, புஷ்பா படத்தில் வந்து இந்த டேம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. நிறைய சீன்ஸ் வந்து மூணாரில் தான் எடுத்தாங்களாம். ஸோ அதுவுமே நம்ம ரிலேட் பண்ணும்போது தெரியுது, தெரிஞ்சதுக்கப்புறம். ஸோ இதுதான் அந்த ஏரியா, கவுபாய் அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்தது. நம்ம ஊர் விஜிபி அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இது. ஸோ குழந்தைங்களுமே வந்துட்டு நல்லா ஆட்டம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அங்கேயே சாப்பிட்றதுக்கும் இடம் இருந்துச்சு. இதுக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீ வந்து 750 or 500 எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ குழந்தைங்களும் அடல்ட் ரெண்டு பேருமே வந்துட்டு எல்லா ரைட்லேயுமே போய்க்கிடலாம். ஸோ பேபிஸ் எல்லோரும் வந்து ஒரு பக்கமாக போயிட்டுருந்தாங்க, நாங்கள்லாம் வந்துட்டு இன்னொரு பக்கமாக வந்து அடல்ட் கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டுருந்தோம். அவ்வளோ அவ்வளோ அழகுங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதோடய சீனரிஸ் வந்து உண்மையாக சொல்கிறேன், ஏன் அது காட்ஸ் ஓன் கண்ட்ரினா இதனால் மட்டும்தான். அவ்வளோ அழகாக இருந்தது. கிளைமேட் ஆகட்டும், பறவைங்கள் சத்தம், பூச்சிகளோட சத்தம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுதான் அந்த போட்டிங்கோட ஏரியா. ஸோ நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இருந்ததுனால அண்ணாலாம் போய் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாண்டு முடிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் வந்து இதுக்கு போனேன். இது ஆக்சுவலாக ஸ்கை லைனை விட இது ரொம்ப டஃப்பாக இருந்ததுங்க, பிகாஸ் ஆடுனா நம்ம கீழே விழுந்துருவோமோன்னு பயம் இருந்தது. அண்ட் கிட்ஸ் எல்லோரும் இந்த புல் ரிங் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க, அப்புறமா வந்து ஆரோ ஷூட் பண்ணுறதுன்னு கிட்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதை பார்த்து எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி வந்து டே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக போணுச்சு. அண்ட் நாங்கள் வந்து எங்களோட ஏர்பிஎன்பிக்கு ஃபோன் பண்ணி நைட்டு டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொன்னதுனால நாங்கள் இங்கேருந்து முடிச்சுட்டு ஒரு ஷார்ட் ஈட்ஸ் மட்டும் வாங்கிட்டு போகிற வழியில் வந்து ட்ராவலுக்கு வந்து எப்படி ஒரு 1/2 hour ஆகுங்கிறதுனால பழம் பொரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். நைட்டு வந்து அன்றைக்கி கேம்ப் ஃபயர். ஸோ குண்டு வந்து ஆதியா வந்து பயங்கரமாக டான்ஸு பாட்டு போட்டு எல்லா பேபிஸும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இவங்களெல்லாம் தூங்க வச்சதுக்கப்புறமா நாங்கள் எங்களோட கேம்ப் ஃபயரை பண்ணோம். ஸோ நான் எப்படி நாங்கள் எல்லோரும் எப்படி குழந்தைங்களை தூங்க வைப்போம், எப்படி வந்து டேக்கிள் பண்ணுவோங்கிற சீக்ரெட்டை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.